இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி ஐயாவுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக எங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை கருத்தாய் கேளுங்கள், முடிந்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். ஊழியர்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு போதியுங்கள். இந்த செய்தி நோக்கமே அதாவது லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல், அடுத்தவர் கற்றுக் கொடுத்தல். எவர் எ லீடர் இஸ் எ லேர்னர். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளுவோம், நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். வாட் வி லேர்ன் இன் அவர் லைஃப்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் கற்றுக்கொண்டோமோ முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை குறுகினது, அந்த குறுகின வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லாவற்றையும் முடிந்த அளவுக்கு மற்ற மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். இதைத்தான் பவுலுடையான் சொல்கிறான், இந்த மண் பாண்டத்தில் அவருடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது என்ன? இல்ல, ஒருவேளை நீ நினைக்கலாம் பசுத்தாவியானவர். உண்மைதான், இந்த மண் பாண்டத்துல அவருடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அப்படியானால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை, இந்த மண் பாண்டத்துல அவருடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதாவது அதற்கு ஊடகங்கள் தேவையில்லை, முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களை சொல்லலாம். உங்களுக்கு தேவன் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதில் கற்றுக் கொடுங்கள் அன்பானவர்களே. அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பவுலடியான் சொல்லும் போது பிலிப்பின் புஸ்தகத்துல, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறியும்படிக்கு, தமிழ் வேதத்துல அறியும்படிக்கு, ஆங்கில வேதத்துல ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவ மனிதன், மூன்றாம் ஆணம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், மிகப்பெரிய பாண்டியத்தர், பழைய ஏற்பாட்டிலே ஒரு மோசே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு பவுல். இவர்கள் இருவரும்தான் அதாவது இந்த திருமறையிலே அதிகம் படித்தவர்கள். பழைய ஏற்பாட்டிலே மோசே, புதிய ஏற்பாட்டிலே கமாலியின் பாதத்தில் படித்த ஒரு பவுலடியார். ஆனால் அந்த பவுலடியார் சொல்லுகிறார், நான் குறைந்த அறிவுள்ளவன். அடுத்தபடியார் சொல்லுகிறார், நான் எப்படி ஆகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அறியும்படிக்கு, ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அண்ட் லிசன் மோர். அன்புக்குரியவர்களே, நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்புங்கள். அன்பு கூர்ந்து மிகுந்த தயவாய் சொல்லுகிறேன், இளம் ஊழியர்களே, வளர்ந்த ஊழியர்களே, அதிகமாய் தேறினுளாயிருங்கள். ஒரு மெய், ஒரு ஊழியன் எல்லா அதாவது வசனத்தில் தேறின வேதபாரனாய் இருக்க வேண்டும். பழவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிற நல்ல உக்கரான காரணம் தான் தேவ மனிதன். இன்றைக்கு சிலருடைய பிரசங்களை கேட்கும் போது அன்பானவர்களே, அதாவது அது சில சிலருக்கு போர் அடித்து விடுகிறது. ஆனால் அதே வேளையில சிலருடைய செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், ஆழமான செய்திகள், அர்த்தமுள்ள செய்திகள், பரலோகத்தின் செய்திகள். ஆனால் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரம், அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, திரும்ப சொல்லுகிறேன், முயற்சித்தான் தேவ கிருபை வேண்டும். அதே வேளையில உங்களோட முயற்சியும் வேண்டும். அதாவது எவன் ஒருவன் விரும்புகிறானோ அவனுக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார். அன்பார்களே, கற்றுக்கொள்ள ஆசை இல்லாதவனுக்கு தேவன் ஒரு நாளும் கற்றுக் கொடுக்க மாட்டார். நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது அந்த ஆசை உள்ளவன், விருப்பம் உள்ளவன், தாகம் உள்ளவன், வசனத்திலே ஒரு தனியாத விருப்பம், வசனத்தின் மேல ஒரு வெறி உள்ளவன் எவனோ அவனுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார். திரும்ப சொல், இல்லாதவன் எவனோ, அந்த ஆசை இல்லாதவர்கள், அர்ப்பணம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு இல்லாதவர்கள், தேவனோடு கூட அந்த சரியான ஒரு உறவு இல்லாதவர்களுக்கு உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதை நாம் பணத்துக்காக பயன்படுத்துகிறோம். உள்ளவன் பணம் உள்ளவன் கொடுப்பார், இல்லா அதனுடைய சரியான கருத்து அது அல்ல. உள்ளவன் என்றால் அந்த பாரம் உள்ளவன், ஆசை உள்ளவன், அக்கறை உள்ளவன், ஒரு தாகம் உள்ளவன், தேவனோடு இன்னும் அறியணுமே, இன்னும் அறியணுமே, இன்னும் அறியணுமே. அன்புக்குரியவர்களே, நாம் கற்றது கையளவு, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம். அன்பார்களே, முடிந்த அளவுக்கு எவ்வளவு நாட்கள் இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்திருக்கிறாரோ, என் ஜீவன் பிரியும் வரை நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுப்போம். நாளிலே என்னோடு கூட வேதம் இருக்குமானால் அன்பு கூர்ந்து தயவு செய்து அன்பானவர்களே, உடைய அதாவது உடைய முதிர்ச்சி, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அறிவு, அனுபவங்கள் எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு லூக்காஸ் விசேஷம் 8 அதிகாரத்தை
பதினேழாம் வசனத்தை 17-18 உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 8:17-18 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பலமுறை வாசித்திருக்கிறேன், ஆனால் நேற்று வாசிக்கும் போது இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. அதாவது, வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்படாத அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை. தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சொல்கிறது வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை. அப்படியானால் தேவன் தன்னுடைய ரகசியங்களை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அறிவிப்பதில் அவர் உங்களை விட என்னை விட அக்கறை உள்ளவர். அன்பானவர்களே, இறையற்கல் ஒரு நல்லது, பட்டங்கள் நல்லது, ஆனால் அதை விட தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆயத்தம், அல்லவிட்டால் தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அந்த தாகம், அந்த ஆசை, பலமுறை சொல்லியிருப்பேன், ஆசை தேவை, அர்ப்பணம் தேவை, ஆதங்கம் தேவை. இது மூன்றும் இருந்தால் நீங்களும் மிகப்பெரிய தேவ மனிதர்களாக, நீங்களும் மிகப்பெரிய வேத பண்டிதர்களாய் மாற முடியும். ஆசை, இரண்டாவது அர்ப்பணம், அதாவது அதற்கென்று என் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டு, அதாவது எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனைகள் இல்லை. அர்ப்பணம் என்ற வார்த்தைக்கு அதாவது எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனம் இல்லை, நோ டிமாண்ட்ஸ், அன்பான நோ ரிசர்வேஷன், இதுதான் அர்ப்பணம். மூன்றாவது சொல்லுகிறேன், அந்த ஆசை இன்னும் அறியணுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்படியானால் அன்பு கூறியவர்களே, ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற கர்த்தர், தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். இதற்கு அன்பானுடைய படிப்பு தேவையில்லை, இதற்கு மிகப்பெரிய பாண்டியத்தம் தேவையில்லை, சொல்ல போனால் ஆங்கில புலமை கூட தேவையில்லை. இதற்கு தேவை என்னவென்றால் இயேசுவின் பாதத்திலே உட்காருகிற ஒரு மாபெரும் அனுபவம். இன்றைக்கு என் செய்தியை சற்று கவனமாய் கவனியுங்கள். இந்த லூக்கா சுவிசேஷம் 8:18 சொல்லுகிறது, ஆதலால், அந்த வார்த்தை திரும்ப கவனியுங்கள், மறைபொருளும் இல்லை, வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, ரெண்டையும் தேவன் உங்களுக்கும் சொல்லித் தருவார், எனக்கும் சொல்லித் தருவார். அன்பு குறிவளே, நீங்கள் விரும்புங்கள், நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார். அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை ஆதலால், தேர்ஃபோர், நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். பல முறை நீங்கள் விதம் படித்திருக்கலாம், இந்த வார்த்தை உங்களை தொட்டதோ என்னவோ தெரியவில்லை. நீங்கள் கேட்கிற விதம், அப்படியானால் கேட்பதில் கூட ஒரு விதம் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஹவ் யூ லிசன் த காட்ஸ் வேர்ட். அன்புக்குரியவர்களே, இந்த யூடியூப்ல ஆயிரக்கணக்கான செய்திகள் ஒவ்வொரு நாளும், ஆன்லைன்ல ஏராளமான செய்திகள். அந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன், என் அன்புக்குரிய ஊழியர்களே, அதாவது தரமான, அதாவது மேன்மையான, தேவன் விரும்புகிற ஒரு ஆழமான செய்திகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஒருவேளை இன்றைக்கு அது பயன்படாவிட்டாலும் காலப்போக்கிலே அந்த வார்த்தை பேசும். ஏனென்றால் அவர் சொன்னார், என் வசனத்தில் ஒரு உறுப்பாகியம் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. தேவன் எதை பூமியிலே சொல்லுகிறாரோ நிச்சயமாக அது அவர் விரும்புகிற காரியத்தை செய்து முடித்தே தீரும். எனவே சில நேரங்களில் நான் கூட யோசிக்கிறது உண்டு, இந்த ஊடகத்தில் பல ஆயிரம் செய்திகளை நான் பேசியிருக்கிறேன், ஏறக்குறைய ஒரு 2500 செய்திகள் இருக்கும். ஆனால் பலமுறை சொல்லியிருப்பேன், என்னுடைய பார்வையாளர்கள் மிக மிக சொற்பம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், யாருக்கோ ஒருவருக்கு அது பயன்பட்டால் அதுவே எனக்கு ஒரு பூரண மகிழ்ச்சி. இதற்கான ஆயத்தங்கள், இதற்கான வேலைகள், இதற்கான பல காரியங்கள் பலர் இதில் ஈடுபடுகிறார்கள். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், யாரோ ஒரு தேவ மனிதருக்கு, யாரோ ஒரு கர்த்தருடைய ஊழியனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த வார்த்தை பயன்பட்டால் அதுவே தேவனுடைய நோக்கம், தேவ சித்தம், தேவ தீர்மானம். அது அந்த ஒரு மனிதனுடைய, அந்த ஒரு மனிதனுக்கு அது பயன்பட்டால் அது கோடி மனிதருக்கும் அது பயன்படும். திரும்ப சொல்லுகிறேன், நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அப்படியானால் கேட்கிற, எப்படி வேண்டுமானால் கேட்பதல்ல, இப்படித்தான் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு செய்திகளிலே பாருங்களேன், இந்த ஆன்லைனில் பார்க்கும் போது, இந்த டிவி நிகழ்ச்சிகளிலே தேவனுடைய மனிதர்கள் கத்தி கதறி அழுது, அதாவது கூக்குரிட்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் கூட அதை சற்று அதற்கு நேரம் எடுத்து செவி கொடுத்து கேட்பதில்லை. அவர்கள் வேலை என்னவோ, ஏனோ தானோ என்று அந்த தேவ மனிதர்கள் அழுது புலம்பி, அந்த தேவ மனிதர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன், இரவும்
பகலும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் பெயரை சொல்லாவிட்டாலும் தேவ மனிதர்களை இங்கே நான் நினைவு கூறுகிறேன். அன்பு ஊழியர்களே, தேவன் உடைய உழைப்பையும் உங்கள் பிரயாசங்களையும் உங்கள் ஆதங்கங்களையும் உங்கள் அர்ப்பணத்தையும் பரலோகம் பார்க்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் பார்க்கிறதோ இல்லையோ உங்கள் ஆதங்கத்தை உங்கள் அர்ப்பணத்தை. அதிகாலையிலே இந்த நிகழ்ச்சிகளிலே பேசுகிறார்கள், இரவு நேரங்களிலே இரவு ஜபம் நடத்துகிறார்கள். அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அந்த ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. அதனுடைய பலனை இந்த பூமியிலே நீங்கள் பெறுவீர்கள், உங்கள் சந்ததி பெறும். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு நான் சொல்கிற இந்த வசனம், அதாவது இப்படி சொன்னார் ஆண்டவர், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து, நீங்கள் கேட்கிற விதம் யோசித்து பாருங்கள். அப்படியானால் எப்படி வேண்டுமானால் கேட்கலாம் என்பது அல்ல, இப்படித்தான் கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், அவள் சரீரம் ஆலயத்தில் இருக்கிறது, எண்ணங்கள் எல்லாம் வீடுகளிலே, அல்லாவிட்டால் நாளைக்கு என்ன செய்ய வேண்டும், இப்படி அலைமோதுகிறது. இன்றைக்கும் ஆலயத்துக்குள்ள வருகிற அநேகர் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் தங்கள் நேரங்களை செலவு பண்ணுகிறார்கள். தேவன் சொல்கிறார், நீங்கள் கேட்கிற அந்த விதம். முதல்ல சொல்கிறேன், the way that hear God's word, எந்த எதற்காக கேட்கிறீர்கள், எப்படி கேட்கிறீர்கள், எந்த குறிக்கோளுக்காக கேட்கிறேன் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்போது நீங்கள் உங்களுக்கு என்று எடுத்துக் கொள்ளுங்கள், இது அவருக்கு, அது இன்னாருக்கு, இன்னாரை தேவன் தாக்குகிறார், இன்னாரோடு ஊழியர் பேசுகிறார் இல்லை என்பவர்களே, நீங்கள் கேட்கும் விதம், the way that you listen God's word. அன்பவர்களே, தேவன் உங்களோடு பேசுவது ஒரு நோக்கத்திற்காக. நோக்கம் இல்லாமல் தேவன் யாரிடத்திலும் எதையும் பேசுவதில்லை. என்னோடு பேசுகிறார் என்று சொன்னால் அதாவது ஏதாவது நோக்கம் இருக்கும், என்னை எச்சரிக்க, என்னை பாதுகாக்க, எனக்கு ஆலோசனை தர, எனக்கு ஆதரவு சொல்ல தேவன் என்னோடு பேசுகிறார். சரி யோசித்து பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த அவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் என்னோடு பேசுகிறார் என்று சொன்னால் எத்தனை பெரிய பாக்கியம். அன்பார்களே, தேவன் உங்களோடு பேசும் போது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை குறித்து கவனமாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், திரையிலே பாருங்கள், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். Be aware of that. முதலா சொன்னார் கேட்கிற விதம், அடுத்து அதை எப்படி கேளுங்கள், கவனித்து கேளுங்கள், அதை கவனமாய் கேளுங்கள். அடுத்த சொல்லுகிறார், அப்படி கேட்கும் போது அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இதற்கு பிறகு அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி எடுத்துக் கொள்கிறோம், உள்ளவனவனோ அவன் கொடுக்கப்படும். நன்றாக கண்களை திறந்து திருமறையிலே திரும்பொரு முறையாக திரையிலே இந்த வசனத்தை பாருங்கள். 18 வசனம், அதாவது அந்த வசனம், கவனியுங்கள், அடுத்து உங்களில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படியானால் எப்பொழுது கொடுப்பாராம், நீங்கள் கேட்கிற அந்த விதம் சரியாய் கேட்டால் தேவன் சொல்லுகிறார் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லை என்றால் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய ஒரு 49 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதையில அன்புக்குரியவர்களே இருக்கிறேன். பல சபைகளை ஆண்டவர் உருவாக்க கத்தர் பயன்படுத்தினார். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், கேட்கிற மக்கள் மிக குறைவு. அதிலும் ஆவலோடு, ஆதங்கத்தோடு, அர்த்தத்தோடு அநேக சொல்கிறார்கள், இன்றைக்கு பிரசங்கம் ரொம்ப சூப்பர் இல்லை என்பாங்களே. அதே பிரசங்கம் தான், கேட்கிற விதம். பிரசங்கம் போர் அல்ல, கேட்கிற விதம். இன்றைக்கு பிரசங்கம் ரொம்ப அருவை, பிரசங்கம் அருவை அல்ல, கேட்கிற விதம். நீங்கள் எப்படி கேட்கிறீர்களோ அதை ஒத்துத்தான் அன்பானுடைய உங்களுக்கு ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையும். திரும்ப சொல்லுகிறேன், அநேகர் இந்த டிவி நிகழ்ச்சியிலே என்னோடு கூட பேசுகிற ஊழல் சொல்லுவார், ஐயா இந்த பிரசங்கம் ரொம்ப அருமை. அது அருமை அல்ல அன்பானுடைய, என்ன காரணம் என்றால் கவனித்து கேட்டார், அர்ப்பணித்து கேட்டார், காது கொடுத்து கேட்டார், முழு வாஞ்சியோடு கேட்டார், எனவே ஆசீர்வாதம். அப்படியானால் மற்ற செய்திகள் ஆசீர்வாதம் இல்லையா? எல்லா செய்திகளுமே ஒரே மாதிரி தான், ஏனால் அது கேட்கிற விதத்தை பொறுத்து தான் உங்கள் ஆசீர்வாதம். சில செய்திகளை பார்க்கிறேன், அன்பானவர்களே ஏராளமான கமெண்ட்ஸ் கொடுக்கிறாங்க, அது நல்லது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அந்த செய்தியை அவர்கள் கருத்தாய் கேட்டார்கள், ஆழமாய் கேட்டார்கள், உன்னித்து கேட்டார்கள், எனவே அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். எல்லா செய்திகளும் ஒரே மாதிரி தான், ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்படி கவனமாய் கேட்கும் போது வேதம் சொல்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 8 அதிகாரத்தில் 3 விதமான கூட்டத்தை அறிந்தார்கள். ஒன்று, அன்பார்களே
அதாவது வசனத்தை விரும்புகிற ஒரு கூட்டம். வேதம் இப்படி சொல்கிறது, திரளான ஜனங்கள் அவரிடத்துல கூடி வந்தார்கள். இந்த 8-4 சகல பட்டணத்திலிருந்தும் திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்து கூடினார்கள். வசனத்தை கேட்கிற விரும்புகிற கூட்டம் அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு சில கூட்டம் அன்பர்களே, அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அதே லூக்கா சுவிசேஷம் 8-ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன், கேளுங்கள். 8:35 அந்த மனிதன் சொல்கிறார், நீங்கள் எங்களை விட்டு போய்விடுங்கள். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, 8:37 தங்களை விட்டு போகும்படி அவரை ஒரு கூட்டம் வேண்டிக் கொண்டது. யோசித்து பாருங்கள், ஒரு கூட்டம் வசனத்தை கேட்க ஆவலாய் இருந்தது, இன்னொரு கூட்டம் வசனத்தை, எங்களுக்கு வசனம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், யாருமே வேண்டாம், ஆசீர்வாதம் மட்டும் போதும். யோசித்து பாருங்களேன், இந்த நாட்களில் கூட பாருங்கள், இந்த வாக்கு தத்த ஆராதனைக்கு ஜனங்கள் திரளாய் வருகிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு வாக்கு தத்தம், 31-ஆம் தேதி டிசம்பர் திரளான ஜனங்கள் ஒரு வாக்கு தத்தம். ஆனால் அதே ஜனங்கள் வார நாட்களிலே ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் அல்லவற்றை இடைப்பட்ட நாட்டிலிருக்கிற எந்த ஒரு கூட்டத்திற்கும் வருவதே இல்லை. காரணம் என்னவென்றால், ஆசீர்வாதம் வாக்கு தத்தம், அன்புக்குருளே ஆசீர்வாதமும் வாக்கு தத்தமும் அன்பானவளே நீங்கள் கேட்கும் விதத்தில் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், இது ஏன் நடக்கவில்லை? காரணம் என்றால், கேட்கும் விதம் சரியில்லை. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன். தேவன் சொல்கிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். திரும்ப சொல்கிறேன் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் ஒரு மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அந்த வசனத்தினாலே எந்த பயனும் இல்லை. திரும்ப கருத்தாய் கவனியுங்கள், வசன அதாவது கேட்கும் எந்த ஒரு செய்தியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை தர வேண்டும். இல்லையே நேரம் அல்லாவிட்டால் நம்முடைய உழைப்பு எல்லாமே விருதாவாய் போய்விடும். இந்த செய்தி உங்களுக்கு பயனில்லாவிட்டால் அன்பர்களே, என்னுடைய நேரம் வேஸ்ட், உங்க நேரம் வேஸ்ட். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கும் ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே பயன் தராவிட்டால், உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை தராவிட்டால் அன்பர்களே, அந்த செய்தியின் நோக்கமே வீணாகும், வெறுமையாகும். இந்த நாட்களிலே மிகுந்த துக்கத்தோடு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரே பிதற்றல் அன்பார்களே, ஒரே விதமான கட்டுக்கதைகள் அல்லாவிட்டால் ஒரே விதமான, ஒரே சொல்ல போனால் ஓவர், அதாவது தன்னையே வெளிப்படுத்துகிறது. ஒரு இப்படி சொன்னார், பாஸ்டருக்கும் போஸ்டருக்கும், பாஸ்டர் வார்த்தையை சொல்லுகிறவர், போஸ்டர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அன்பார்களே, நீங்களும் நானும் என் மகிமை அல்ல, அவர் மகிமை வெளிப்படுத்த. முதல் குறிப்பு என்னவென்றால், கேட்கும் செய்தி நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்படி மாற்றத்தை உண்டு பண்ணாவிட்டால் அந்த செய்தி அன்பர்களே, தேவன் எதற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறாது. இரண்டா சொல்லுகிறேன், வார்த்தை ஒரு நாளும் உன் வாழ்க்கையிலே வீணாய் போகாது. திரும்ப சொல்லுகிறேன், உன் சூழ்நிலையை வைத்து வார்த்தை எடை போடாதே, வார்த்தையை வைத்து உன் சூழ்நிலை போடு. புரிந்து நினைக்கிறேன், அதாவது உன் சூழ்நிலை வைத்து வசனம் அல்ல, வசனத்தை வைத்து உன் வாழ்க்கை எடை போடுங்கள். பல நேரங்களில் நாம் கேட்கிற வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவன் சொன்னார், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், ஒரு பிள்ளை இல்லை. தேவன் சொன்னார், சந்ததியை தருவேன், ஒரு அடி நிலம் இல்லை. தேவன் சொன்னார், பூமியை தருவேன். கேட்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கும் சம்பவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் சம்பந்தம் இல்லாததை சம்பந்தப்படுத்துகிறவர் கர்த்தர். தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் உன்னை விட்டு வெறுமையாய் திரும்பி வராது. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அப்படியானால் அன்புக்குரியவளே, பிரசங்கிக்கிறவர் யார் என்பது முக்கியமல்ல, பிரசங்கத்தினுடைய சத்தம் தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், பிரசங்கிக்கிறவர் எளியவராய் இருக்கலாம், ஆனால் அவருக்குள்ளே பேசுகிறவர் கர்த்தர். அடிக்கடி நான் ஜபத்திலே சொல்லுகிற வார்த்தை, சத்தம் என்னுடையதாக இருந்தாலும் தேவனே சித்தம் உம்முடையதாக இருக்கட்டும். ஆலை வைத்து வசனத்தை கேட்க வேண்டாம், பேசுகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் எந்த நோக்கத்துக்காக இந்த வசனத்தை உங்களுக்குள் அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எந்த ஒரு செய்தியும் நீங்கள் தற்செயலாய் கேட்பதல்ல, இந்த செய்தியை கூட நீங்கள் தற்செயலாய் நீங்கள் கேட்கிறார் என்பது தெரியாது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக தேவன் இந்த செய்தியை வாழ்க்கையிலே அனுப்பியிருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், இந்த செய்தி தேவசனம், இட் வில் மேக் யூ பெட்டர் ஆர் யூ மேக் யூ பீட்டர், ஒன்று உங்களை சிறந்தவனாய் மாற்றும், இல்லை என்றால் ஒன்றும் இல்லாமல் செய்யும். ஒருவேளை திருமணம் புரியும், இந்த வசனம் அன்பானவர்களே உங்களை அதாவது நல்ல நிலமாக மாற்றும், இல்லை என்றால் கடின நிலமாய் மாற்றும். எவ்வளவு இந்த நாட்களிலே
எவ்வளவு ஜனங்க வசனம் கேட்கிறாங்க, 10 வருஷம் 20 வருஷம், ஆனால் இன்னும் கடின இதயம், இன்னும் வாழ்க்கை மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை, சுபாவங்கள் மாறவில்லை. வசனத்தில் தவறல்ல, கேட்கிற விதத்தில் தவறு. ஆரம்பத்தில் சொன்னேனே, நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். வசனத்தில் தவறல்ல, ஊழியத்திலும் தவறல்ல, கேட்கும் விதம். The way they hear God's word. எனவே அன்பர்களே, அதாவது ஒன்று, இட் வில் மேக் யூ பெட்டர் ஆர் இட் வில் மேக் யூ ஹார்டர். சிலருக்கு வசனம் எவ்வளவு, அதாவது எவ்வளவு பேசினாலும் கடினமா இருக்கிறது. பாவத்தை விட்டு விட முடியவில்லை, குடியை விட்டு விட முடியவில்லை. இன்றைக்கும் காலா காலமாக ஊழியன் சொல்லுகிறார், நேரத்தோடு வாருங்கள். இன்றும் அந்த, அதாவது ஆராதனை முடிவிலே ஆத்துமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போது முடிவில் வருகிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பிரசங்கத்தின் முடிவிலே, பிரசங்கத்தின் பாதியிலே தசமபாகத்தை குறித்து ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு வாரம் சொல்லுகிறார். ஆனால் பல ஆண்டுகள் சபைக்கு வந்தும் இன்னும் ஒரு முறை கூட தசமபாகம் செலுத்தாத மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். காரணம் சொல்கிறார்கள், என் வறுமை, என் தேவை, என் பிரச்சனை. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய நிலையை வைத்து, வசனம் அல்ல, வசனத்தை வைத்துதான் உங்கள் நிலை. வசனம் என்ன சொல்லுகிறதோ நிச்சயமாய் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றங்களை தரும். நன்றாய் திரையிலே பாருங்கள். அதாவது ஒன்று, இதில் மேக் யூ பெட்டர் ஆர் யூ மேக் யூ பீட்டர். ஒன்று, இந்த வசனம் வாழ்க்கையிலே இருக்கிற நிலையை விட சிறப்புள்ளவனாய் மாற்றும், இல்லையே உங்களை கடின இருதயம் உள்ளவனாய் மாற்றும். அதுல கூட எழுதப்பட்டிருக்குது, கற்பாறை உள்ள நிலங்கள். அது அர்த்தம் என்ன? விதை நல்லதுதான், விதைத்தவன் ஒருவன் தான், அதே விதை. ஆனால் விழுந்த இடம் அது பாறை. நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, காலாகாலமாக அது எந்த ஆலயமா இருந்தாலும், அது பாரம்பரிய ஆலயமோ ஆவிக்குரிய சபையோ, கேட்கும் விதம் ஒரே வசனம் தான். ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது, ஒரு கூட்டம் அப்படியே கைவீசி போகிறது. ஏதோ பொழுதுபோக்குக்கு போவது போல, பொருட்காட்சிக்கு போவது போல, பொது பட்டிமன்றங்களுக்கு போவது போல. ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு கூட்டம் திரளான ஜனங்கள் தேடி வந்தார்கள், வசனத்தை வாங்கித்தலே. இன்னொரு கூட்டம் சொல்கிறது, நீர் எங்களை விட்டு ஓடி, எங்களை விட்டு விலகிவிடும், எங்களுக்கு வார்த்தை வேண்டாம், வசனம் வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், மக்களுக்கு அற்புதம் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை, வேதம் தேவையில்லை. இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே வேத பாடங்களே இல்லை. நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், யாரும் வருவதில்லை. இருந்தாலும் அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் வேத பாடம் நடத்துகிற என் அன்பு ஊழியர்களே, தொடர்ந்து நடத்துங்கள். ஏனென்றால் வேதம் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். அதாவது ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, இந்த கேட்கிற அந்த விதம் எப்படி கேட்கிறீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்படும். என்னவெல்லாம் கொடுக்கப்படுமா? திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம், அன்பானுடைய விசுவாசம் கொடுக்கப்படும். அடுத்து தேவ அன்பு கொடுக்கப்படும். மூன்றாவது, தேவனுடைய கிரியைகள் கொடுக்கப்படும். தேவனுடைய சமாதானம் கொடுக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். தேவனுடைய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்ப சொல்லுகிறேன், கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும்? நம்பர் ஒன், தேவனுடைய விசுவாசம், the faith of God. வசனத்தை கேட்க கேட்க அன்பார்களே, விசுவாசம் உங்களை பெருக்கெடுத்து ஓடும். விசுவாசம் என்பது ஏதோ யாரோ ஒரு உங்களுக்கு ஒரு பார்சல் பண்ணி கொடுக்கறது இல்ல. விசுவாசம் என்பது வசனத்தை கேட்க கேட்க விசுவாசிப்பதனாலே, அதாவது கேட்கிற ஒன்றினாலே விசுவாசம் பெருகும். இரண்டாவது, கிருபை பெருகும். மூன்றாவது, கிரியைகள் பெருகும். நான்காவது, நன்மைகள் பெருகும். ஐந்தாவது, தேவனுடைய வரங்கள் பெருகும். ஆறாவது, ஆத்தும பாரம் பெருகும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். There is a increase, there is a increment in your life. வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை அன்பர்களே, நீங்கள் கேட்கும் விதம். திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு சில ஊழியர்களை பாருங்களேன், இந்த பாரம் எப்படி வந்தது? வசனத்தை பேசுகிற பாரம். நான் பலரை கேட்டிருக்கிறேன், இப்படி ஆழமாய் பேசுகிறீர்களே, என்னையா காரணம்? அவர் சொன்னார், நான் இரவும் பகலும் இதை தியானிக்கிறேன். பல முறை சொல்லியிருப்பேன், ஒரு ஊழியரை சந்தித்தேன், அற்புதமான ஊழியர், என்னை கவர்ந்த ஒரு ஊழியர். அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளவு ஆழமாய் பேசுகிறீர்களே, என்ன காரணம்? அவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு திங்கட்கிழமை காலையிலிருந்தே என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவேன். எத்தனை பெரிய காரியம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை செய்திக்கு திங்கட்கிழமை காலையிலேயே ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். அப்படியானால் 6 நாட்களும் தேவனோடு, தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய அந்த உறவிலே நிலைத்திருக்கிற காரணத்தினாலே அன்பானவர்களே, என்னை போன்ற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவருடைய செய்தியை நான் தினந்தோறும் கேட்கிறேன், வாரந்தோறும் கேட்கிறேன். என்னை அதிகமாக பரவ, அதாவது பரிசுத்தமாக்கின செய்தி, பரவசப்படுத்தின செய்தி, அந்த தேவ மனிதருக்காக நன்றி சொல்லுகிறேன். அவரிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் செய்தி என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய
ஒரு சவால். அன்பான தேவமணி பிள்ளைகளே, அதாவது இதைக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் கேட்கும் விதம் இல்லையே. அதாவது இன்டிஃபரண்ட், அதாவது வித்தியாசமாய் அநேகரை பார்க்கிற இந்த நாட்களிலே இந்த ஊழியர் குழுக்களே, அதாவது வித்தியாசமாக கால் மேல காலம் போட்டு, அதாவது அது தவறா சரியா எனக்கு தெரியாது, ஒரு வித்தியாசமாக இரண்டு கைகளை அப்படியே விரித்து வைத்து எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமில்லை, அவர் தொண்டை கிழியே கத்துகிறார். ஆனாலும் இந்த ஊழியர் குழுகையிலே கேட்கிற மக்கள் மிக குறைவு. ஏனென்றால் அவரும் அதே வசனத்தை பிரசங்கித்திருக்கிறார். என் அன்பு ஊழியர்களே, கரம் எடுத்து சொல்லுகிறேன், உங்களிடம் தெரியாத ஒன்று அவருக்கு தெரிந்திருக்கும், அவருக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஒன்றை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருப்பார், அவருக்கு வெளிப்படுத்தப்படாத ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். இருவருமே தேவனுடைய பார்வையிலே சமநிலை உள்ளவர்கள். எனவே God has given something which you don't have. அன்பாளுடைய எனவே நான் கேட்கிற ஒவ்வொரு செய்திகளிலும் இப்படி கேட்பது உண்டு, எனக்கு தெரியாத ஒன்று அவருக்கு தெரியலாம். என்னை ரட்சிப்புக்குள் நான் இந்த ரட்சிப்புக்கு நடத்தினதே ஒரு சின்ன பையன் தான், ஒரு 10 வயசு பையனை ஒரு நாள் அவனை பார்த்து கேட்டேன், உலகத்துல உண்மையான தெய்வம் யார்? அதாவது அவன் ஒரு இந்து பையன், அந்த இந்து பையன் தான் எனக்கு இயேசு என்று சொன்னார். அவனுக்கு எப்படி தெரியும், யார் சொல்லி கொடுத்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை என் உள்ளத்துல பல இரவுகள் பல வாரங்கள் அப்படியே ஒய்த்து கொண்டே இருந்தது. அந்த பையன் போயிட்டான், ஆனாலும் அந்த வார்த்தை என்னை விட்டு மாறவே இல்லை. அப்படியானால் ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். அந்த சின்ன பையனுடைய வார்த்தை இன்றைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனாக உங்களோடு பேசுகிற ஒரு நிலைக்கு கர்த்தரனை கொண்டு வந்தார். Don't despise any preacher. எந்த பிரசங்கியாரையும் எந்த ஊழியனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். காரணம் என்னென்றால் கேட்கிற, அதாவது ஊழியன் முக்கியம் அல்ல, நீங்கள் கேட்கும் விதம் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், ஊழியன் முக்கியம் அல்ல, நீங்கள் கேட்கிற விதம் முக்கியம். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். வேதம் அடிக்கடி சொல்கிறது, இயேசு அவருடைய சிந்தைகளை அறிந்திருந்தார், இயேசு அவருடைய சிந்தைகளை அறிந்திருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு என் பலமும் தெரியும், என் பலவீனமும் தெரியும். He knows everything. திரும்ப சொல்லுகிறேன், என் சிந்தை நீர் அறிவீர். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இமைகள் என்னை சோதிக்கும். அவர் சொன்னார், கேட்கும் விதத்தை மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்று சொன்னார், அவர் மனிதனுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். 139 சங்கீதத்தில் 23 முறை இந்த வார்த்தை வருகிறது, I know, நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், யூ நோ லார்ட். இந்த வசனம் 26 முறை அதுக்கு மேல வருகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹவ் யூ லிசன் காட்ஸ் வேர்ட், எப்படி கேட்கிறாய், ஏன் கேட்கிறாய், எதற்காக கேட்கிறாய். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு பல ஆண்டுகள் வருகிற அன்பு சகோதரியே, அன்பு தம்பி, ஹவ் யூ ஆர் லிசனிங் தி காட்ஸ் வேர்ட், என்னோட வார்த்தை எப்படி கேட்கிறாய், ஏன் கேட்கிறாய், எந்த எந்த மனப்பக்குவத்தில் கேட்கிறாய். அவர் ஏதோ பேசிக்கொண்டே போகட்டும். யோசித்து பாருங்களேன், இந்த நாட்களிலே திருச்சபையிலே அன்பார்களே, என் கடைசி ஜபம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லும் போது எல்லாருடைய முகத்திலையும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். ஆனால் அதே சந்தோஷம் பிரசங்கத்திரேசில இல்ல, எதையோ பறிகொடுத்தது போல. திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை பிரசங்கம் புரியாம இருக்கலாம், ஆனாலும் புரியாவிட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வசனம் இப்படி சொல்லுகிறது, 17 Luke 8:17, வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அடுத்து அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், வெளிக்கு வராத எந்த மறைபொருளும் இல்லை. ஒருவேளை அன்புக்குள்ளே உங்கள் படிப்பு கொஞ்சமா இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அடுத்து அவர் என்ன பேசப்போகிறார் என்பதை கூட ஆவியானவர் சொல்லுவார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் போது கேட்கும் விதம் புரியும். அன்பாவளே, அவர் அந்த சத்தம் முடிந்த உடனே இன்னொரு சத்தம் உங்களுக்குள்ள தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், கேட்கும் விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தையே ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கும் விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். இந்த வார்த்தையே ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. ஏன் எச்சரிக்கிறார் அன்பர்களே? வாழ்வும் சுகமும் பலனும் எல்லாமே நீங்கள் கேட்க வசனத்துக்குள்ள இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கிற வசனத்துக்குள்ளே வாழ்வு பலன். நான் ஒவ்வொரு திருமணங்கள் சொல்லுவது உண்டு அன்பானவளே, இந்த வேத புஸ்தகத்துல இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இதற்குள் இருக்கிறது. எனவேதான் அதாவது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நிர்விளம்பின வேதமே நல்லது. அப்படியானால் இந்த வேத புஸ்தகத்துல இல்லாத ஒரு பொருளும் இல்லை. ஒவ்வொரு திருமணங்களிலே இந்த
ஒரு அந்த பைபிள் மாத்தும் போது நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். அந்த பையன் அந்த பையன்கிட்ட அந்த பெண் சொல்லும்படியாக சொல்லுவேன், இந்த வேதத்துல எல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான கார் பங்களா எல்லாமே இது உங்களுக்கு கொடுக்கிறது, இதை படியுங்க எல்லாமே வரும், என்ன எங்க அம்மா அப்பாவை கேட்காதீங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்லி தருவேன். அந்த பையன்கிட்ட சொல்லுவேன், அந்த பையன்கிட்ட சொல்லும் போது இப்படி சொல்லுவேன், இது இந்த வேதத்தை படிமா, எல்லாமே இருக்குது, நகை இருக்குது, புடவை இருக்குது, வாழ்க்கையில் ட்ரெஸ் இருக்குது, இந்த உண்மையிலே உனக்கு தேவையான எல்லாம் சரவணா ஸ்டோர்ல இருந்து எல்லாமே இதற்குள்ள இருக்குது, இதை படிச்சா உன்னை தேடி வரும்னு சொல்லுவேன். புரிய நினைக்கிறேன் அன்பார்களே, இதை வாசித்து பாருங்கள், இதற்குள்ளே எல்லாம் இருக்கிறது. இதன் வாழ்க்கையின் அனுபவம் நான் அனுபவித்த ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். என்னுடைய குடும்பத்தார கேட்கிறார்கள், இதற்குள்ளே இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆனால் கேட்கும் விதம் சரியான விதம். இங்கே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், செய்திக்குள்ளே அடுத்த ஒரு செய்தி சொல்லுகிறேன் அன்பானவளே. அதாவது இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுபாவங்களை மாற்றும், நம்முடைய இல்லாமையை மாற்றும், நம்முடைய வெறுமைகளை மாற்றும். இங்கே நான் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகிறேன், ஆலயத்திற்கு வருவதே திரும்ப நன்றாக கவனியுங்கள், முதல் காரியம் தேவனுக்கு நன்றி சொல்ல, கர்த்தரை ஆராதிக்க, இரண்டாவது ஆலயத்துக்கு வருவது தேவன் என்னோடு பேச. திரும்ப சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு ரெண்டு காரியங்களுக்கு வருகிறோம், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல. இந்த வாரம் முழுவதும் அந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, பாதுகாத்தவருக்கு நன்மை செய்த நல்லவருக்கு நன்றி சொல்ல ஆராதனை. இரண்டாவது ஆறாம் நோக்கம் என்னவென்றால் வசனத்தை கேட்கத்தான் ஆராதனைக்கு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அன்பர்களே ஆராதிக்கிறார்கள், ஆனால் வசனத்தை கேட்கும் போது சோர்ந்து போகிறார்கள். ஒரு கூட்டம் ஆராதனை விரும்புகிறது, ஒரு கூட்டம் அன்பா வசனத்தை விரும்புகிறது, ரெண்டுமே சமநிலை இருக்க வேண்டும். இன்றைய திருச்சபைகளிலே அதிகமாய் பார்க்கிறேன், ஆராதனைக்கு அதிகமான நேரங்கள் கொடுக்கிறார்கள், நல்லது, ஆனால் அதே நேரம் வசனத்துக்கு தாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன் அன்பர்களே, வசனத்தை அதாவது விசுவாச அதாவது கேட்காதவனுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. சாட்சி ஆகமத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு பாஸ்டர் எப்படி சொல்றாரு, அதாவது ஜனங்க ரொம்ப நேரம் வசனம் கேட்க மாட்டாங்க, அவர் கேட்கிறார்களோ இல்லையோ வசனத்தின் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் கட்டாயம் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் தேவன் நோக்கம் இல்லாமல் யாரிடத்திலும் எதையும் பேசுவதில்லை. இந்த வசனம் அன்பானவர்களே திரும்ப சொல்லுகிறேன், கேட்கும் விதம் அவர் என்ன விரும்புகிறாரோ நிச்சயமாக அது அவர் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது அன்பான தேவ வார்த்தையை கேட்பதே வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். திரையிலே பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்பதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள் அன்பு விசுவாச மக்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே. ஆலயத்திற்கு வருவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தையை கேட்பது அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு மூன்று விதமான விதத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் ஒன், தி ப்ரிபரேஷன். வசனத்தை கேட்பதற்கே ஒரு ஆயத்தம் தேவை. நன்றாக கவனியுங்கள், வசனத்தை கேட்பதற்கே ஒரு ஆயத்தம் தேவை, வசனத்தை கேட்பதற்கே ஒரு ஆயத்தம் தேவை. ஆரம்பத்தில் சொன்னேன், ஆலயத்திற்கு செல்லுவதே நன்றி சொல்ல, இரண்டாவது தேவ வார்த்தையை கேட்க. இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்ற அடுத்த நிமிஷமே தூங்கிவிடுகிற மக்கள் ஏராளம். அன்பான காரணம் என்னவென்றால் சனிக்கிழமை முழுவதும் கடின உழைப்பு, சனிக்கிழமை முழுவதும் அதிகமான பொழுதுபோக்கு சாதனங்கள், சனிக்கிழமை முழுவதும் இப்படியான இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், டிவி அல்லாவிட்டால் ஏதோ ஒன்று காரியங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ரொம்ப தாழ்மையாக ரொம்ப உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், கோ டு பெட் ஏர்லி ஆன் சாட்டர்டே. சனிக்கிழமைகளிலே சீக்கிரமாய் அன்பானவர்களே நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் அன்றைக்கே செய்யுங்கள். காலை ஆராதனைக்கு செல்லும் போது மேக் யுவர் செல் ஃப்ரீ, அதாவது உங்களையே எளிமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளை, உங்கள் பல்வேறு காரியங்களை பி சிம்பிள். திரும்ப சொல்கிறேன், அந்த காலையில தான் அநேகர் அந்த வேலை இந்த வேலை இல்லை. அன்பான சகோதரிகளே, அந்த அது என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுடைய உழைப்பு ஆலயத்திற்குள்ள போய் அடுத்த நிமிஷத்துல உங்களை தூங்க வைத்து விடும். திரும்ப சொல்லுகிறேன், என்னோட முதல் செய்திக்கு வசனம் கேட்பதற்கு முதல் குறிப்பு ஆயத்தம், டிவைன் ப்ரிபரேஷன். அதற்கு ஒரு தெய்வீக ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லாமல் வசனத்தை கேட்டால் திரும்ப சொல்லுகிறேன், சோர் வரும், உறக்கம் வரும். ஒருவேளை அவர் ஆழமாய் பேசுவார், உங்களுக்கு என்ன பேசினார்னே தெரியாது, அல்லாவிட்டால் போர் அடிக்கும். எனக்கு என்னை பொறுத்து நான் சொல்லுகிறேன், வசனத்தை கேட்பதில் அன்றும் எனக்கு இன்பம், எனக்கு இன்றும் இன்பம்,
என்னுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து 1970 ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை வசனத்தை கேட்பதிலே அன்றைக்கும் எனக்கு இன்பம், இன்றைக்கு எனக்கு இன்பம். ஏன் சொல்லுன்னு சொன்னால், சனிக்கிழமை காலை அதாவது முடிந்த அளவுக்கு உங்கள் எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களையும் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமை அதை முடித்து சீக்கிரமாய் நீங்கள் படுத்து அதிகாலை எழுந்திருந்து ஆண்டவரை தேடுங்கள், ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சி பெறும். கேட்கிற வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தரும். அன்றைக்கு உங்களுக்கு தேவையான பரலோகத்தின் மன்னாவை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வரும் நாட்களிலே அனைவரும் செய்யறீங்க, உங்களை தவறு சொல்லவில்லை. நான் ஏதோ புதுசாக உங்களுக்கு கத்துக் கொடுக்கல, ஆனால் இப்படி பண்ணி பாருங்க. கோ டு பெட் வெரி ஏர்லி ஆன் சாட்டர்டே. சனிக்கிழமைகளிலே முடிந்த அளவுக்கு படுக்கையிலே சீக்கிரமாய் செல்லுங்கள். நாட்டுக்கிழமை செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமையே செய்து விடுங்கள். காலையில ஒரு புத்துணர்ச்சி அறிப்பீர்கள். நீங்கள் கேட்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும். இரண்டாம் சொல்ல விரும்புகிறேன், எ பர்சனல் அப்ரோப்ரியேஷன். ஒருவேளை புரியாவிட்டால் திரும்ப சொல்ல, நம்பர் ஒன் எ பர்சனல் டிவோஷன், இரண்டாவது எ பர்சனல் அப்ரோப்ரியேஷன். அர்த்தம் என்னவென்றால், அதாவது குறிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், குறிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே 1000 வார்த்தைகள் தினந்தோறும் வருகிறது. நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. அன்பார்களே, அவ்வளோ அதாவது மரியாள் மார்த்தாளுடைய விஷயத்துல, மார்த்தாள் அங்கே உள்ளே அவள் 1000 பிரச்சனை முணுமுணுக்கிறாள், அங்கே அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள், ஆனால் எதுவுமே மரியாதைக்காக விழவில்லை. அவள் சொல்கிறாள், இவள் நீர் என்னை தனியே விட்டு வந்திருக்கிறது குறித்து உனக்கு கவலை இல்லையா? இப்படி முறுமுறுத்து கொண்டிருப்பாள், சத்தம் போட்டிருப்பா, அதாவது தட்டு பேசியிருக்கோம், டம்ளர் பேசியிருக்கோம், எது பேசினாலும் மரியாளுக்கு எதுவுமே அவ காதல் எட்டல. ஏனென்றால் அவள் கேட்கும் விதம், திரும்ப சொல்லுகிறேன், அவள் கேட்கும் விதம் அவளுடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இங்கே நான் சொல்லுகிற குறிப்பு என்னவென்றால், எ பர்சனல் அப்ரோப்ரியேஷன், தேவனோடு உள்ள அந்த உறவு. அதாவது இதற்காகத்தான் வந்தோம், அதற்காகவே செய்வோம். திரும்ப சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு வரும் நோக்கம் என்ன? அதாவது சொந்தக்கார பார்க்க இல்லை, பிள்ளைகளை பார்க்க இல்லை, யாரே ஒருத்தர் பார்க்க இல்லை, பாஸ்டர் பார்க்க இல்லை. அன்பர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் உங்களோடு பேசுகிறார். யாத்ராமத்திலே சொன்னார், அங்கே நான் அவனை சந்திப்பேன். உன்னை சந்திக்கும் இடம்தான் தேவாலயம், உன்னோடு பேசும் இடம்தான் தேவாலயம். எனவே அதாவது பர்சனல் அப்ரோப்ரியேஷன், ஒரு எதற்காக வந்தோமோ, எதற்காக அந்த ஆளுக்கு வருகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். மூன்றாவதாக நான் சொல்ல வந்த பர்சனல் அப்ளிகேஷன், அதாவது கேட்ட வசனத்தை வாழ்க்கையிலே சொந்தம் பாராட்டுங்கள், கேட்ட வசனத்தை வாழ்க்கையிலே அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். அன்பர்களே, எவ்வளவு வசனம் கேட்கிறோம், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அதை சரியாக நிறைவேற்ற முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வாழ்க்கையில இட் ஷுட் பி அப்ளை. திரும்ப சொல்கிறேன், எ பர்சனல் அப்ளிகேஷன். அர்த்தம் என்னவென்றால், அந்த கேட்ட வசனத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுக்கு ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் ஏற்புடையதாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இதுல என்னால இருக்க முடியல, இருந்து வெளியே வர முடியல, இந்த தசம பாகம் இதுல என்னால செய்ய முடியல. நீங்க விரும்புங்க, கர்த்தர் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அதற்கேற்ற உபகரணங்களையும் தேவன் உங்களுக்கு தந்துள்ளார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கேட்கும் விதம், திரும்ப சொல்லுகிறேன், எந்த விதத்துல நீ கேட்கிறீங்களோ அந்த விதத்துல ஆசீர்வாதம். சும்மா ஏனோத்தானன்னு கேட்டீங்கன்னா ஏனோத்தான ஆசீர்வாதம், அர்ப்பணிச்சு கேட்டீங்கன்னா அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதம், கருத்தா கேட்டீங்கன்னா கருத்தான ஆசீர்வாதம், அதாவது ஒரு தாகத்தோடு கேட்டீங்கன்னா தாகத்து ஒரு அது மேலான ஆசீர்வாதம் சொன்னார். கொடுக்கப்படும் எது கொடுக்கப்படும்? வாழ்வு, வசதி, விசுவாசம், கிருபைகள், வரங்கள். இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், அவர் பெரிய ஆள் ஆயிட்டார், இவர் பெரிய ஆள் ஆயிட்டார். இல்ல அன்பார்களே, நீங்களும் பெரிய ஆளா முடியும். இப்ப தெரியுமா, ஒன்ஸ் யூ ஆர் கமிட்டட் டு தி காட்ஸ் வேர்ட், கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள். திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னவென்றால், வரங்கள் நல்லது, கிருபை அதாவது அவர் அதை செய்கிறார், இதை செய்கிறார், அதெல்லாம் நல்லது, ஆனால் வார்த்தை அதைவிட மேலானது. எனவே இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஊழியர்களே, யுவர் த வாய்ஸ் ஆஃப் காட், நீங்கள் தேவ சத்தமாக இருக்கிறீர்கள். அந்த தேவ சத்தத்தை துல்லியமாய் கேளுங்கள். ஊழியர்கள் சொல்லுகிறேன், கேட்கும் விதம் நீங்கள் எப்படி கேட்கிறீங்களோ அப்படித்தான் ஜனங்களை சொல்ல முடியும்.
கேட்கும் விதம், அதாவது நீங்க கேட்கிற விதத்தை பொறுத்துத்தான் கர்த்தர் உங்கள் மூலமாய் ஜனத்தோடு பேசுவார். எனவே திரும்ப சொல்லுகிறேன், அவர் செய்தியாளர். இயேசு கிறிஸ்து இஸ் எ பிரீச்சர் அண்ட் யூ ஆர் த வாய்ஸ். நீ நான் சத்தமாயிருக்கிறேன், அவரே எனக்குள் செய்தியாளராக இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஐ எம் த வாய்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் பட் இஸ் த பிரீச்சர். அவர்தான் செய்தியாளர், நான் சத்தமா இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, என்பு சகோதரியே, கேட்கும் விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். இந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், இந்த வசனம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யும், தொடர்ந்து கேளுங்கள்.